are going to discuss how to build up vocabulary. Okay. First of all, we should know what is vocabulary. Vocabulary means all the words the person knows or used to have a wide or limited vocabulary. So now the words you know, that is your vocabulary. What is your vocabulary? The words you know. What is my vocabulary? The words I know in English. English le enakku therinja wordgal dhaan enda vocabulary. Appa enda vocabulary kootrandana artham English le enakku therinja sotkal ra ennikeye kootra. Okay, so there are two types of vocabulary. One is active, another one is passive. Active vocabulary, passive vocabulary. Active means the words that I know, I use daily in my day-to-day activities, in my speaking, in my reading, in my writing. So naanga vandu naalandam therinju solla paavicha andha sol vandu active aagirikkudu, avve active vocabulary. Sila nerangalla naanga vaasippom vaasikkala enna varunnu sonnal andha sol pudhiya sollaga naanga vilangi vechuvippom alladhu learn pannuvom. அந்த சொல்ல புதுசாகவே அப்படியே இருந்து மறந்து போயிடுறோம் அல்லது பாவிக்காம விட்டுருவோம். அப்படியே அப்படி பாவிக்காம நாங்க வச்சு கொண்டிருக்கிற சொற்களை சொல்றது பேசிவ் வொகேபுலரின்னு சொல்லுவோம். எப்பயுமே நாங்க பேசிவாக எங்களோட வேர்ட்ஸ் வொகேபுலரிய வச்சுக்கொள்ள கூடாது, ஆக்டிவாக வச்சுக்கொள்ளணும். ஆக்டிவாக வச்சுக்கொள்றோன்னு சொன்னா வாட் வி ஹாவ் டு டூ இஸ் நாங்க ஒவ்வொரு சொல்லும், எங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சொல்லையும் நாலாந்த நடைமுறைகளோட கனெக்ட் பண்ணி குறைஞ்சது ஒரு மூணு வசனத்தை அந்த சொல்ல பயன்படுத்தி பேசவோ எழுதவோ பயன்படுத்தவோ நாங்கள் முற்படணும். ஆக குறைஞ்சது ஒவ்வொரு சொல்லும், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சொல்ல வந்து மூணு வசனம். ஃபார் எக்ஸாம்பிள், வொகேபுலரி என்ற சொல்ல நீங்கள் இன்றைய படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த சொல்லை வச்சு மூணு வசனம் சொல்லணும். ஐ ஹாவ் அ வெரி குட் வொகேபுலரி பவர், ஐ ஹாவ் அ புவர் வொகேபுலரி பவர், ஸோ ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை வொகேபுலரி, I'm very weak in my vocabulary, English vocabulary. So, இப்ப பாருங்க மூணு வசனம் சொல்லிக்கிறேன். So, I am very weak in my vocabulary. I have to improve my vocabulary. So, it is important for me to study English words daily. So, I have to apply them. I have to keep my vocabulary active always, not passive. So, passive vocabulary is not good. So, I have to use active always use my vocabulary in a position of active. So active vocabulary. So இப்படி நீங்க என்ன செய்யலாம், ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு நீங்க அதை வச்சு ஒரு நாலு அஞ்சு வசனத்தை நீங்க ஓனாகவே சொல்லி பார்க்கலாம். அப்படி நீங்க ஒவ்வொரு சொல்லை நீங்க அப்படி மெனக்கட்டி சொல்லி பார்க்கல என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த சொல் வந்து பிரயோகத்துக்குரிய சொல்லாக அப்ளை பண்ற ஒரு சொல்லாக ஆக்டிவான சொல்லாக மாறும். அதே நேரத்தில் நீங்க அதை வந்து அப்பப்ப தேவைக்கடை டக்குன்னு உங்களோட மைண்ட் வந்து அதை வந்து குயிக்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தரும். ஸோ தென் யூ கேன் யூஸ் இட் ஈஸிலி. ஸோ தட் இஸ் த திங் யூ ஹார் டு கீப் இன் யுவர் மைண்ட். ஸோ ஆக்டிவ் வொகேபுலரி அண்ட் பேசிவ் வொகேபுலரி ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டையும் வந்து நாங்கள் ஆக்டிவாக எங்களை தெரிஞ்ச சொல்ல பாவிக்கிறது ஆக்டிவ், தெரியாத அந்த சொல்ல தெரிஞ்ச சொல்ல பாவிக்காமல் வச்சிருக்கிறது பேசிவ். வொகேபுலரிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள். ஓகே, இப்போ நாங்கள் எப்படி எங்களோட வொகேபுலரியை கூட்டலாம் அப்படின்னு சொன்னால், பை ரீடிங், நிறைய நாங்கள் வாசிக்கிறதால எங்களோட வொகேபுலரி கூட்டலாம். ரைட், அப்போ நீங்கள் வாசிக்கிறேன்னா எதை வாசிக்கிறேன், நீங்கள் எதையும் வாசிக்கலாம், ஆனால் கண்டதெல்லாம் வாசிக்கலாம். அதில் ஏதாவது ஒரு சொல் உங்களுக்கு தெரியாண்டா அந்த சொல்ல நீங்கள் என்ன செய்ய பார்க்கணும்னு சொன்னால் லேர்ன் பண்ண பார்க்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சொல்ல நாங்கள் நோட் பண்ணி அந்த சொல்லுக்குரிய ஆல்ரெடி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிக்கிறேன்னு நீங்கள் சம்மந்தப்படுத்துறீங்களோ அது அவ்வளோ நீங்க படிக்கும். உதாரணம், நீங்க டிக்ஷனரிய பில்ட் பண்ற, சாரி, உங்களோட வொகேபுலரிய கூட்டுறதுல ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னு சொன்னால், உங்களோட டிக்ஷனரியில நீங்க டிக்ஷனரிய பாவிக்கிறது. சார், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்ஷனரிஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டிக்ஷனரிஸை பத்தி காய்ச்சிருக்கிறேன். ரைட், அதில் ஒரு டிக்ஷனரி வந்து ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, உங்களுக்கு தெரியும் அது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து நாங்கள் நாளந்தான் பாவிக்கிற லாங்மன் டிக்ஷனரி மாதிரி ஒரு டிக்ஷனரி. அதே போல் இந்த இங்கிலீஷை நீங்கள் டிவலப் பண்ணுறதுல பாவிக்கிற இன்னும் ஒரு டிக்ஷனரி வந்து
thesaurus dictionary ondri thesaurus what is that thesaurus dictionary pa thesaurus dictionary ingrade neenga oru solra uttagarthulla edirkathulla solla thara dictionary peru dhaan thesaurus dictionary okay uttagarthi edirkathu rendai thar thesaurus dictionary nan open panni kaatren paarenga indha paarenga idhila vandi oru sol irikkudhu idhu oru thesaurus dictionary இந்த டிக்ஷனரியில் வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் மேக்குன்ற சொல் இருக்கு பாருங்க மேக் மேக்குன்ற சொல்ல எடுத்தீங்கன்னா அந்த மேக்குன்ற சொல்லுக்கு ஒத்தகாரத்தில் சொல் சினனிம்ஸ் காட்டிருக்கு ஒத்தகாரத்தில் சொல் பாருங்க மேக்குங்கிறதுல சினனிம்ஸ் என்ன போட்டிருக்குது மேக் அதில் ஆப்போசிட் வந்து ஆன்டனிம்ஸ் இது வந்து டிஸ்ட்ராய் மேக்குண்டா செய்கிற டிஸ்ட்ராய்ண்டா அழிக்கிற அப்போ உருவாக்குறத சொல்கிற மேக் அழிக்கிறத சொல்கிற டிஸ்ட்ராய் அப்போ இது மேக்கோட ஆப்போசிட் வேர்ட் வந்து டிஸ்ட்ராய் ஸோ நீங்கள் வந்து ஒரு சொல்லுக்குரிய ஒத்தகரத்துள்ள எதிர்க்கத்தில் சொற்களை டெவலப் பண்ணி கொள்வது தான் இதாங்க இந்த டிக்ஷனரியை பாவிக்கும் இந்த டிக்ஷனரி வந்து இந்த வேலையை மட்டும்தான் செய்யும் இதில் இந்த டிக்ஷனரியோட பர்பஸ் வந்து திசோரஸ்ங்கிறது ஒத்தகரத்துள்ள எதிர்க்கத்தில் சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸை மட்டும் தரும் ரைட் சினனிம்ஸ் பாருங்க மேக்கோட சினனிம்ஸ் போட்டிருக்கிறாங்க உண்டு மேக்குங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் இன்னொரு சொல் வந்து பில்டு இன்னொரு சொல் வந்து அசம்பிள் புட் டுகெதர் மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் create form mold shape forge bring into existence indha solli paarenga different words paavichirikkana ellam ore meaning alla konjam konjam different irukku build ingrathu kattadam kattradhu paavikku okay adhe pole manufacture ingrathu oru oru vishayatha vandu factory level la utpathi seiradhu solra manufacture alladhu produce pandradhum manufacturing la ஃபேப்ரிகேட் பண்ணுறது இந்த கட்டி கதை ஒரு ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிற கட் க ஒரு ஆளை கட்டுக்கதை சொல்கிறேன்னு சொல்கிற ஃபேப்ரிகேட் புனைகிற அதே போல் கிரியேட் நீங்கள் ஒன்றை உருவாக்குற அதுவும் உருவாக்குறது ஃபார்ம் பண்ணுற ஒரு ஒரு காமிட்டியை ஃபார்ம் பண்ணுற அதே போல்ற ஒன்றை மோல் பண்ணுற மோல் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு முலாமிடுறேன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒன்று ஒன்றை வடிவமைச்சு எடுக்கிறது ஓகே ஷேப் பண்ணுறேன் அடுத்தது bring into existence or ninga or 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 onda uruvaaki onda or nilaiki kondu var onda pudusaga kondu var construct kattamachi edukkira endu solli different meaning irukku but idhila vandu ninga construct endra solla ninga eduthinga adha longman dictionary la poi paathinga then you can learn a lot of things right appa idukulleye you have lot to learn ipo inga onda vyathasam build ingradhu vara construct ingradhu vara rendukulla vyathasam irukka nu paatha yes difference irukku construct na enna பில்டு என்னன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லுது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த டிஃப்ரென்ஸை நாம பார்க்கணும் இப்போ நான் இங்கே ரெண்டு சொல்ல நான் பாவிச்சிருக்கிறேன் உண்டு கன்ஸ்ட்ரக்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ட் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேமிலி வேர்ட்ஸ் வேர்ட் ஃபேமிலியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேற்று இந்த கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிற சொல் வந்து பேசிக்காக பாவிக்கிறது வேர்பாக பாவிக்கும் கன்ஸ்ட்ரக்ட் அதுலேருந்து டிஐஓ என்ன சேர்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் நவுன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப கட்டுறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஆளை சொல்ற கன்ஸ்ட்ரக்டர் அதே போல கன்ஸ்ட்ரக்ட்ங்கிறது நவுனாகவும் வரலாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஓகே இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் இந்த இருக்கிற ஸ்பெல்லிங் வந்து ப்ரொனன்சியேஷன் இருக்குது யூ கேன் லேர்ன் லைக் தட் என்ன மீனிங் கன்ஸ்ட்ரக்ட்ங்கிறது பில்ட் சம்திங் ஹவுஸ் பிரிட்ஜ் ரோட் இதைத்தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்றது எக்ஸாம்பிள் தந்திருக்கிறாங்க அப்போ இந்த இதில் வந்து ஆக்டிவ் வொகேபுலரியை பாவிக்கிறதுக்கு இந்த உதாரணம் தந்திருக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ ரோட் அப்போ இதை வச்சுக்கொண்டு ஒரு வசனம் தேர் ஆர் பிளான்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ ரோட் பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர் ஸோ தேர் இஸ் அ பிளான் தேர் ஆர் பிளான்ஸ் தேர் இஸ் அ பிளான் டு கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ ரோட் ஓகே கன்ஸ்ட்ரக்ட் அ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் அ ஹவுஸ் அப்போ கன்ஸ்ட்ரக்ட் வச்சுக்கொண்டு skyscrapersங்கிறது பெரிய பில்டிங்ஸ் என்ன கன்ஸ்ட்ரக்டட் என்டையர்லி ஆஃப் த காங்கிரீட் அண்ட் கிளாஸ் பெரிய பின்னிகள் skyscrapers ரைட் இன்னொன்று மீனிங் என்ன போட்டிருக்கு ஃபார்ம் சம்திங் இஸ் அ சென்டென்ஸ் ஒரு வசனத்தை உருவாக்குறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்கிறேன் கன்ஸ்ட்ரக்ட் அ தியரி நியூ தியரி இப்போ புதுசாக ஒரு தியரி உருவாக்குறத சொல்கிறேன் கன்ஸ்ட்ரக்ட் அ தியரின்னு சொல்கிறேன் அப்போ இங்கே வந்து பில்ட் அ தியரின்னு சொல்கிறல கன்ஸ்ட்ரக்ட் அ தியரி அப்போ நாங்கள் இந்த சொற்றோட ஞாபகம் கன்ஸ்ட்ரக்ட் அ நியூ தியரி of management இன்னொரு மீனிங் என்ன சொல்றாங்க டெக்னிக்கலி மேத்தமெட்டிக்கல் இங்க பாவிக்கிற கன்ஸ்ட்ரக்ட் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் ஷேப்பை நீங்க உருவாக்குறது ரைட் கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குறது
சோ இப்போ இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட்ங்கற மீனிங்கை வந்து நாங்க அப்படி இந்த திசோரஸ்ல இருந்து நாங்க எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபார்ம் பாருங்க. அடுத்து சொல் ஈக்குவல் வேர்ட் தான் ஃபார்ம். ஃபார்ம்லங்கற நவுன் வந்து ஃபார்ம், ஃபார்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிஃபார்ம், ரிஃபார்மர், ரிஃபார்மேஷன், ரிஃபார்மிஸ்ட், ரிஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்மர், ஃபார்ம்லெஸ், ரைட். இப்ப ஃபார்ம்லெஸ்னஸ் இங்க இதெல்லாம் வந்து பேச்சொல், ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்ட பேச்சொல். ஃபார்ம்டா உருவாக்குற இங்க இங்க நான் உருவாக்குறேன் தமிழ்ல சொன்னேன்னு சொன்னா இட் வில் பி உங்களுக்கு வந்து மீனிங்கை தராது. உருவாக்குறேன்டா என்னத்தை உருவாக்குறேன்னு விளங்காது. ஆனா இங்க பாருங்க ஃபார்ம்டா என்ன போட்டிருக்குது, ஒரு டைப்பை காய்க்கிறாங்க, பர்டிகுலர் டைப் ஆஃப் சம்திங், ஒரு ஒரு வடிவத்தை சொல்லக்கல ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் a severe form of cancer, எடுத்து பாருங்க, a form of cancer, a severe form of cancer, ஒரு கேன்சர் ஒரு வடிவம் ஃபார்ம், இவட்ட ஒரு வடிவம் வருது ஃபார்ம். The bicycle is an environmentally friendly form of transport. Environmentally friendly form of transport. இப்படி இந்த சொற்றொடர்களை நீங்க என்ன செய்யணும், ஃபார்ம்ங்கிற சொல்லோட கனெக்ட் பண்ணி படிக்கணும். அதே போல தி ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் 20th century. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம்ங்கிறது டைப், இன்னொரு ஃபார்ம்ங்கிறது என்ன, வே சம்திங் அப்பியர்ஸ், உங்களுக்கு தோன்றது சொல்றது அப்பியர் ஆகுது. ஓகே, வி அப்போஸ் ரேசிசம் இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ், எல்லா வழிகளிலும் வி அப்போஸ் இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ், நாங்கள் எல்லா வழிகளையும் நாங்கள் வி அப்போஸ் பண்றோம், எதிர்க்கிறோம். அப்போஸ் ரேசிசம் இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ், இந்த ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ்ங்கிற சொல்ல இந்த சொற்றொடர் ஞாபகம், இது எங்களுக்கு தேவைப்படும். எல்லா வழியிலையும் நான் எதிர்க்கிறேன், எல்லா வழியும் நான் முயற்சினா, ஐ ட்ரை இன் ஆல் இட் என்ன, ஐ ட்ரை இன் மை லெவல் பெஸ்ட் இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ். அப்ப நீங்க இதை வந்து வச்சுக்கொண்டு வசனம் அமைக்கணும். பீப்புள் ஆர் பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன், பாருங்க பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன், இது நல்ல சொல், நிறைய தகவல் வந்து கிடைக்கிறது. பீப்புள் ஆர் பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவி அட்வர்டைஸ்மெண்ட், என்ன வருது இது, என்ன வடிவத்தில் ஆக்களுக்கு தகவல் கிடைக்குதாம், இன் த ஃபார்ம் ஆஃப் டிவி அட்வர்டைஸ்மெண்ட், டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வடிவத்தில் பீப்புள் ஆர் பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன், ரைட். வி ஆர் பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட். அட்வர்டைஸ்மெண்ட் பேர்ல நிறைய தகவல் எங்களுக்கு கிடைக்கும். பாருங்க இன் த ஃபார்ம் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பம்பார்டட் வித் இன்ஃபர்மேஷன், அதே போல இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ். ஓகே, அப்புறம் அதே போல என்ன பாருங்க, விட்டமின் சி கேன் பி டேக்கன் இன் கேப்சியூல், கேப்சியூல் ஃபார்ம், டேப்லெட் ஃபார்ம், கேப்சியூல் ஃபார்ம், கேப்சியூல் வடிவில், டேப்லெட் வடிவில். அதே போல அடுத்து பாருங்க, டேக் த ஃபார்ம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஷாப், எ டிபிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் என் ஃபார்ம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஒர்க் ஷாப். அதே போல ஃபார்ம்ங்கிறது ஷேப்புங்கிற மீனிங் தருது. அதே போல டாக்குமெண்ட்ற மீனிங், ஒவ்வொரு வகையான மீனிங், தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் மீனிங், ரைட். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன். இப்போ நாங்கள் திசோரஸில் வந்து ஒரு சொல்ல நீங்கள் படித்தாலும் கன்ஸ்ட்ரக்ட், அதே போல நான் இப்ப நான் சொன்ன இன்னொரு சொல் வந்து ஃபார்ம், இந்த ரெண்டு சொல்லையும் நான் வச்சுக்கொண்டு இதுல டீடைல் மீனிங் வந்து லாங்மன் டிக்ஷனரியில யூ கேன் லேர்ன். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு பில்ட் யுவர் வொகேபுலரி. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க இப்படி சொற்களை டெவலப் பண்ணி கொண்டு போகல, அதை நீங்க ஆக்டிவான வொகேபுலரி எப்படி மாத்தலாம்னு சொன்னால் யூ கேன் யூஸ் தெம். நீங்க வசனம் உருவாக்க தேவையில்லை, வசனமே உருவாக்கி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த வசனத்தை நீங்க ரெண்டு தரம் நீங்க வாசிச்சு அதே போல ரெண்டு வசனத்தை இதே போல வச்சுக்கொண்டு நீங்க உருவாக்கினீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டை வச்சுக்கொண்டு அந்த ஃபார்மட் அந்த இருக்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல அதை உள்வாங்கினீங்கன்னா சரி. இப்போ உதாரணத்துக்கு ஃபில் இன் த ஃபார்ம் அண்ட் சென்ட் இட் பேக் வித் யுவர் செக். இப்போ வருது ஃபில் இன் த ஃபார்ம், ஸோ ஐ வாண்ட் டு ஃபில் அப் மை ஃபார்ம், ஐ வாண்ட் டு ஃபில் அப் விளங்குதா, ஐ ஹவ் பீன் ஆஸ்க் டு ஃபில் அ ஃபார்ம், ஐ ஹவ் பீன் ஆஸ்க் டு ஃபில் அ ஃபார்ம் ஃபார் மை இன்டர்வியூ, I have been asked to send a form to my friend to go for scholarship, to get a scholarship. So I have a form of scholarship. So then you can make a sentence like that. ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு நீங்க அப்படி வசனத்தை உருவாக்கி வரக்குல அந்த சொல் வந்து ஞாபகத்துல வந்துடும் குயிக்கா. ரெண்டாவது அதை நீங்க அப்ளை பண்ற ஆக்டிவ் வொகேபுலரியா நீங்க மாத்துறீங்க. So these are the benefits you are having. Okay, you can use like that. So that's very important. So நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னு சொல்ல சொன்னால் யூ ஹாவ் டு பில்ட் யுவர் வொகேபுலரி யூசிங் திசோரஸ் டிக்ஷனரி, யூசிங் லாங்மன் டிக்ஷனரி. அதே போல நான் கொலோகேஷன் டிக்ஷனரி நான் போன கிளாஸ்ல நான் காய்ச்சினேன், யூ கேன் யூஸ் த கொலோகேஷன் டிக்ஷனரி ஃபார் லேர்னிங் யுவர் வொகேபுலரி. அது நாங்கள் அடுத்த பாயிண்ட். ஸோ யூ கேன் யூஸ் த கொலோகேஷன் டிக்ஷனரி. ஸோ திஸ் இஸ் த கொலோகேஷன் டிக்ஷனரி.
Right, same thing. Nanga ipa poduvom construct indra solla nanga potan sonna construct indra solluku enna enna sandarpada paavikranga. Right, nanga paatham construct a building paatham inga construct enna enna thirupa construct indra paavikala common noun collocation sari inga paavikala construct construct a model, construct a system, construct a theory, construct a plan, construct an what do you call it? Table, construct tangible triangle, construct an approach, construct an example, construct a confidence, construct an idea, construct a road. So you have a lot of words are connected with together. So constructing resolved in a என்னென்ன வகையான சொற்களை பொருத்தமானதை பாவிக்கணும் கன்ஸ்ட்ரக்ட் அ சிஸ்டம் கன்ஸ்ட்ரக்ட் அ தியரி கன்ஸ்ட்ரக்ட் அன் ஐடியா கன்ஸ்ட்ரக்ட் அன் அப்ரோச் கன்ஸ்ட்ரக்ட் அ வேலிடிட்டி கன்ஸ்ட்ரக்ட் வாட் யூ கால் அன் எவிடன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் அ அத்தாரிட்டி ஸோ அப்படி நீங்கள் பாவிக்கலாம் அப்போ என்ன பாவிக்கிறீங்க ஐ கேன் ஸோ ஐ கேன் கன்ஸ்ட்ரக்ட் ஐ வில் கன்ஸ்ட்ரக்ட் ஐ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஐ மே கன்ஸ்ட்ரக்ட் I try to construct, I must construct, I begin to construct. So, apdi neenga paavikalam. I want to construct, I have to construct. So, I would like to, you know, help others to construct. Apdi neenga vandi vasanathile verb oda seithu neenga paavikalam. Ipdi neenga idra collocations neenga you can learn. So, this is how you have to build your vocabulary. You have to learn the word and apply the word, make them an active vocabulary. So you can use them in your day-to-day life. It will help you definitely. So it will be easy for you to remember and easy for you to apply. And the word ninga vandu face edukra nerathile eludha edukra nerathile it will come very quickly. So that is the way you have to try and work hard. So collocation dictionary, thesaurus dictionary, adhe pole Longman dictionary. இதை தவிர இஃப் யூ வாண்ட் டு யூ கேன் ஹாவ் பிக்சர் டிக்ஷனரிஸ் சில நேரங்களில் பிக்சர் ஃபார்மில் நீங்கள் படிக்கிறேன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்குரிய இது பாட்டுது ஸோ யூ கேன் யூஸ் த பிக்சர் டிக்ஷனரி சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கல பிக்சர் வைஸாக அந்த சொற்களை படிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த பிக்சர் டிக்ஷனரி ஆன்லைன் பிக்சர் டிக்ஷனரி ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஆக்ஷன்ஸை நீங்கள் தொடர்பட்ட படமலாமனு சொன்னால் ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணினா தென் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்குண்டான்னு பாத்ஸுண்டான்னு ப்ளவுண்டான்னு ரைட் பில்டுண்டான்னு ஸோ எல்லாம் ஆக்ஷன் பேஸ்டாக நீங்கள் படிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஃபார் த கிட்ஸ் ஓகே நாங்கள் வந்து பிக்சர் டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம் ரைட் அதே போல பிக்சர் டிக்ஷனரி அதெல்லாம் வேற வேற லிங்க்லயா சார் இருக்கு ஓ ஐ வில் சென்ட் யூ ஓகே டோன்ட் வெரி ஓகே இந்த பிரசன்டேஷனை நான் உங்களுக்கு நான் அனுப்பக்கல நீங்கள் அந்த பிரசன்டேஷனில் அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது நான் இப்போ இதை காட்டுறதை தான் நான் அனுப்புவேன் I will send this. If you have a copy of this, if you have a copy of this, it will come to you. Okay? So, the link is there. But now, if you click the link, That is the YouTube video. How to build a vocabulary in the YouTube video. So, you can learn the YouTube video.